ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் நம்ம குடும்பம். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான சிக்கன் ரெசிபி, பெப்பர் சிக்கன் ரெசிபி. எப்படி பண்ணுறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிட்டோம். இப்போ வந்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு வெங்காயம், பெரிய வெங்காயம் வந்து ஒரு 3, அப்புறமா வந்து சின்ன வெங்காயம் இது வந்து ஒரு 150 கிராம், இதை வந்து ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கிறோம். இந்த ரெசிபி வந்து ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸோடு செய்கிறது, பட் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம குடும்பம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆயிலில் நான் சொன்ன மாதிரி 3 பெரிய வெங்காயம், அப்புறம் 150 கிராம் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்காக உப்பு சேர்த்துருக்கோம். அப்புறமா வந்து பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி லைட்டாக கீரி சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா ஒரு வாட்டி வதக்கி விடுங்க. இதுக்கு தக்காளி எதுவுமே நம்ம சேர்க்க போகிறதில்ல, வெறும் வெங்காயம் வச்சு தான் செய்ய போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அதோட வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும், ஃப்ளேவருமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் இப்போ வெங்காயம் இந்த மாதிரி வதங்கிடுச்சு. இப்போ வந்து ஒரு 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, இதையுமே இப்போ சேர்த்துக்கிறோம். இதை நல்லா சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ சிக்கன் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு நாங்கள் 2 கிலோஸ் எடுத்துருக்கோம். சிக்கனில் வந்து உப்பு, அதுக்கப்புறமா லைட்டாக வந்து மஞ்சள் தூள், இதை ரெண்டையுமே சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். அந்த சிக்கன் எடுத்து நம்ம அப்படியே வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா சேர்த்துக்கிட்டோம். பாருங்கள், இந்த மாதிரி சேர்த்து நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் வந்து நம்ம சிக்கனோடையே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுனால நம்ம எக்ஸ்ட்ராவாக வேறு எதுவுமே சேர்க்குறதில்ல, இதிலேயே அப்படியே போட்டுக்கிட்டோம். பாருங்கள், சிக்கன் சேர்த்து கொஞ்ச நேரத்தில் இந்த மாதிரி தண்ணி விட ஸ்டார்ட் ஆகும். இந்த கொஞ்சம் ஒரு 20% அளவுக்கு இந்த மாதிரி வெந்திருக்கும். இந்த சமயத்தில் நம்ம வந்து கரம் மசாலா இல்லைன்னா எனி சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா, நம்ம வீட்டில் இருக்கிற எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணணும். இது ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவு நாங்கள் சேர்த்துருக்கோம், பட் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து இன்னொன்று ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியண்ட், அதாவது ஒரு ஃப்ரெஷ் மசாலா நம்ம வறுத்து அரைச்சி சேர்க்க போகிறோம். அதுதான் இதுக்கு நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி காஞ்ச மிளகாய் ஒரு பேன் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் எதுவுமே இல்லாமல் ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகு, அதுக்கப்புறமா ஒரு 1.5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அதே மாதிரி 1.5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சீரகம். மிளகு கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும், இது பெப்பர் சிக்கன் அப்படின்றதுனால. வரமிளகாய் வந்து ஆப்ஷனல், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லாட்டினா ஸ்கிப் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கோன்றதுனால காரம் நல்லா நீங்கள் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இது ஓரளவுக்கு நல்லா பொன்னிறமாக வதங்கணும். இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா இது ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா வந்து மையை அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஆல்ரெடி நம்ம சிக்கன் வந்து ஒரு பக்கம் வெந்துட்டுருக்கு, நம்ம கரம் மசாலாலாம் போட்டு வேக வச்சுருக்கோம். அதை நம்ம அது வந்து ஒரு 80% அளவுக்கு வெந்ததுக்கப்புறமா இந்த மசாலா வந்து அது மேலே நம்ம போட்டு இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதை ஃபஸ்ட்டே போடக்கூடாது, இப்போ இந்த மாதிரி லாஸ்ட் ஸ்டேஜில் போட்டால் தான் அதோடய ஃப்ளேவர் இன்னும் நல்லாயிருக்கும். அதனால் இது வந்து லாஸ்ட்டாக சேர்த்துக்கோங்க. சிக்கன் வந்து இப்போ ஓரளவுக்கு நல்லா வெந்திருக்கு, இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் இது ரெடி ஆயிரும். அந்த ஸ்டேஜில் தான் நம்ம இந்த மசாலாவை சேர்த்துக்கணும். இப்போ மசாலாவெல்லாம் நல்லா சேர்த்துட்டு அடி பிடிக்காமல் கொஞ்சம் நல்லா அடியிலலாம் நல்லா கிளறி விடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது. நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கலை, நம்ம தக்காளியும் எதுவுமே சேர்க்கலை, இந்த வெறும் மசாலா அப்புறம் வெங்காயம் தான். வெங்காயம் நல்லா இருக்கிற இடமே தெரியாமல் சூப்பராக வதங்கிருச்சு. ரொம்ப செம்மையாக இருக்கும் இந்த சிக்கன் கிரேவி வந்துட்டு. இதை நீங்கள் சாம்பார் சாதம், ரசம் சாதம் எதுக்கு வேணாலும் சாப்பிடலாம். பிரியாணிக்கும் இது ரொம்ப நல்ல சைட் டிஷ்ஷு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு இந்த ரெசிபி எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காமல் எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாருங்கள், இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சமாக வந்துட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை இப்போ சேர்க்கும்போது இன்னும் நல்ல வாசனை கொடுக்கும் உங்களுக்கு. பெப்பர் சிக்கன் வந்து சளிக்கெலாம் ரொம்ப நல்லது. ட்ரை பண்ணிவிட்டு எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம குடும்பம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.